என்ன சொல்றீங்க சசிகலா அவர்களுடைய வெளிய வருகிறது கைத்தறி துறை அமைச்சர் காலையில வந்த பிறகு முடிவு செய்யப்படும் அப்படின்னா அவர் கருத்து வந்து சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அது அவருடைய வந்து தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம் அது நான் போக விரும்பல நானு ஆனா கட்சியினுடைய கருத்துன்றது வேணாம் கட்சியுடைய கருத்துன்றது வந்து நேற்று எடுத்த முடிவு தான் இன்று அதே முடிவு தான் நாளையும் அதே முடிவு தான் ஸோ நேற்று இன்று நாளை எல்லாம் ஒரே முடிவு தான் ஒரே முடிவுனா என்ன முடிவு அன்னைக்கு அன்னைக்கு ஒட்டுமொத்த முடிவு வந்து அன்னைக்கு கருத்தை வந்து அன்னைக்கு வந்து எல்லா சார்பிலையும் அன்றைக்கி நான் வந்து சொன்னேன் இல்லையா அந்த குடும்பம் திருமதி சசிகலா அவங்க இல்லாமல் கட்சி ஆட்சி நடத்துவது தான் அதான் வந்து ஒரே லட்சியம் ஓகே இல்ல இது குறித்து மின்வாரியம் சார்பில் மின்வாரியம் சார்பில் தகுந்த விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு அது குறித்து கருத்து சொல்லுவார் அதுதான் சொல்றேன் நாளையும் அந்த முடிவுதான் நேற்று எடுத்த முடிவுதான் நாளையும் இருக்குன்ற புரியலையா உங்களுக்கு ஆனந்த நேற்று என்ன முடிவெடுத்தேன் நேற்று என்ன கட்சி முடிவெடுத்துச்சு நான் அன்னைக்கு வந்து எல்லாரும் நாங்கள் வந்து பத்திரிக்கை முன்னாடி சொன்ன முடிவுன்றது கட்சியத்த முடிவு ஸோ அந்த கட்சியத்த முடிவு தான் இன்னைக்கும் கட்சியத்த முடிவு தான் நாளைக்கும் தெளிவா இருக்கா தாராளமாக வந்து வரலாம் சேரலாம் இந்த இயக்கத்தை பொறுத்தவரை புரட்சி தலைவர் இதய டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து 72 இயக்க ஆரம்பித்து இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு ஆலமரம் போல் இருக்குது இதில் வந்து எல்லாரும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க ஒரு சிலர் தவிர இந்த கட்சியில் அவங்களுக்கு அவங்கள தவிர மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் இடம் உண்டு அவங்க தான் எல்லாமே நீங்க தான் சொல்லிட்டீங்களா என்ன உங்களுடைய விடையில உங்களுடைய கேள்வியில உங்களுடைய ஆன்சர் இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரையில் அவ்வளோ துரித நடவடிக்கை எடுத்திருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் வந்து அதாவது மீனவர் மீன் வளர்ப்பு மேம்பாட்டு முகமைகள் இருக்கு ஸோ அந்த முகமைகள் மூலமா வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் அவங்க வந்து உடனடியாக வந்து அதிகாரிகள் தொடர்பு கொள்கிறாங்க ஸோ எல்லாமே வந்து உடனடியாக அவங்களுக்கு பேங்க் லோனோ டெக்னாலஜியோ அவங்களுக்கு வேண்டிய சப்சிடியோ எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால தான் சொல்கிறேன் இது வந்து ஒரு பெரிய கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற ஒரு நல்ல தொழில்ன்றதான் மீன் வளர்ப்பு தொழில் தாராளமாக முன்னோரலாம் ஒருத்தர் இப்போ கூட நான் வந்து கேட்டேன் ஒருத்தர் ஆர்னமெண்டல் ஃபிஷ் அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 600,000 ரூபா மாதத்துக்கு டர்ன் ஓவர் பண்ணுறாராம் 6 லேக்ஸ் டர்ன் ஓவர் பண்ணுறாரு அவர் வந்து எவ்வளோ வருமானம்னு கேட்டேன் அதில் கிட்டத்தட்ட எனக்கு வந்து 25-50% வரன்றாரு கிட்டத்தட்ட ஒரு அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட குறைஞ்சது அவருக்கு ஒரு மாதத்துக்கு 600,000னா கிட்டத்தட்ட வந்து 1,00,000 ரூபா மாதத்துக்கு வந்து அலங்கார மீன் வளர்ப்புலேயே அவருக்கு வந்து பணம் வந்து போகுது அதே போல் வந்து 1 ஏக்கரை 6 ஏக்கரை வச்சுரு ஒருத்தர் மீன் வளர்க்குறாரு அவர் கிட்டத்தட்ட வந்து 2,00,000 ரூபா 2 மாதத்துக்கு 6 ஏக்கரை வச்சுட்டு சம்பாதிக்கிறார் 2 மாதம் ஸோ இதில் வந்து நல்ல ஒரு சிறப்பான தொழில் ரெண்டு விஷயம் உங்களை நீங்கள் வந்து ஒரு சுயமாக நீங்கள் உங்கள் காலில் நிற்கிறதுக்கும் 4 பேர் வேலை கொடுக்குறதுக்கும் அதே போல் புரதச்சத்து மக்களுக்கு தேவையானது அதை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு வசதியாகவும் இந்த தொழில் இருக்குது கிராமப்புற பொருளாதாரத்தை பொறுத்த தமிழ்நாடு பொருளாதாரத்தை இந்திய பொருளாதாரத்தை இந்த மீனை வந்து சரி அதாவது நம்முடைய வந்து மீன்வளத்துறையாலும் மத்திய அரசு வகுக்கின்ற அந்த கைட்லைன்ஸ் படி தான் வந்து மீன்கள் வந்து வளர்க்கப்படுது அது வெளிநாட்டு மீன் எந்த மீனாக இருந்தாலும் சரி அது வந்து சட்டத்தால் வந்து அனுமதிக்கப்படாதுன்னா அந்த குளங்கள்லாம் அழிச்சிடுறோம் நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அது வந்து குடிசை மாற்றுவாரி வீடுகள் வந்து அங்கே கட்டப்படுறாங்க அதனால் வந்து இடிச்சிடுறது கிடையாது அவங்களுக்கு வந்து இன்னும் நல்ல வசதியான வந்து குடிசை மாற்றுவாரி வீடுகள் தான் வந்து கட்டித்தரப்படுறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது தற்போது இப்போ வந்து ஏற்கனவே 2 முறை வாய்ப்பு கொடுத்தோம் வாய்ப்பு கொடுத்து அந்த இடத்துல வந்து என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் அதிகமான அளவுக்கு கூட்டம் வந்ததுனால அது அவங்களுக்கு நல்லது யாருக்கு இப்போ வந்து இந்த இது வந்து ஒரு இப்போ இந்த பிரச்சனை என்ன ஆண்டாண்டு காலம் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ கோவிடால் வந்து என்ன ஆச்சு அங்கே வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து இப்போ வந்து என்னென்னா படகும் ஓடணும் வரவும் மீனும் வரணும் ஆனால் மீன் வரதுனால வியாதி வந்துடக்கூடாது வியாதி வந்தால் அங்கே உள்ளவங்களுக்கும் பிரச்சனை இப்போ வந்து சென்னையை பொறுத்தவரையில் வந்து இப்போ வந்து தொற்று பரவல் குறைஞ்சிச்சு ரீசார்ஜ் எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகி போச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ நோயினுடைய தாக்கம் குறைஞ்சி போச்சு ஸோ இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணோம் ஸோ கண்டினியூ பண்ணோம்னா சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் கஷ்டங்கள்னால் யாருக்கு அரசாங்கத்துக்கு கிடையாது மக்களுக்கு தான் அந்த மக்கள் வந்து பொதுவாக வந்து
இதுக்கு ஒத்துழைப்பு தருவதன் மூலம் தான் அவங்களுக்கு வியாதி வராது. இப்போ நம்ம வந்து அங்கே வந்து ஒரு கும்பல் சேர் அதிகமாக விட்டோம்னா அங்கே இருக்கிறவங்களும் வந்து வியாதி வந்து 14 நாள் ஹாஸ்பிட்டலில் வந்து போய் இருக்கிற ஒரு நிலைமையை வந்து நம்மளே கண்ணுக்கு தெரிஞ்சு உருவாக்கலாமா சொல்லுங்கள். ஸோ அது மாதிரி ஆகக்கூடாதனால தான் ஸோ இப்போதைக்கு வந்து சில கட்டுப்பாடுகள் இப்போதைக்கு தான் இப்போதைக்கு சில கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகளை பொறுத்தவரை கொஞ்சம் வந்து கோவிட்னுடைய அந்த தாக்கம் வந்து முற்றிலுமாக குறைக்கிறதுனால தான் அந்த கட்டுப்பாடுகள்லாம் வந்து எப்படி இப்போ தளர்வுகள் அறிவிக்கப்படுதோ அதே போல் நிச்சயமாக அறிவிக்கப்படும். இல்லை எல்லாமே வந்து இப்போ வந்து இப்போ நேற்று கூட மத்திய குழு வந்து 11 மாவட்டங்கள் ஆய்வு செஞ்சுருக்கு. ஸோ எல்லா விதமான நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். இதை பொறுத்தவரையில் வந்து ஒரு வேவ் இது அவ்வளோதான், கோவிட் பொறுத்தவரை வேவ் இது. அதனால் வந்து இது தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருந்துட்டு தான் வந்து குறையும். ஸோ அந்த மாதிரி வந்து அரசு எந்த மாதிரி நடவடிக்கை இருந்தது அரசை பொறுத்தவரை கடுமையான நடவடிக்கை இதை முற்றிலுமாக வந்து எராடிகேட் பண்ணுன்ற அடிப்படையில் இன்றைக்கி வந்து ஒரு தீவிரமாக பணியாற்றுகிற நிலையில் கண்டிப்பாக வந்து இது ஒன்று தாக்கம் வந்து வருங்காலத்தில் எல்லா அளவுலையும் குறையும். பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு தான் முக்கியம். பொதுமக்கள் என்ன பண்ண ஒரு சாதாரண விஷயம், எங்கே போனாலும் முகக்கவசம் போட்டு போங்க, போயிட்டு முகக்கவசம் வந்து போகிறது மட்டும் வந்து அவர் அத்தியாவசிய பணிக்கு போகலாம், அனாவசிய பணிகளுக்கு தயவுசெய்து வெளில போகுது தவிர்த்துருங்க. இது ஏன்னா ஒரு போய் கோவிட் வந்து தாக்கம் ஏற்பட்டால் 14 நாள் வந்து இருக்கணும். ஸோ இங்கே ப்ரெஸ்ஸில் எத்தனை பேர் இருக்கார், இவரே 15 நாள் உள்ளே இருந்துட்டு வந்தார், அந்த மாதிரி வந்து ஏற்படலாமா? அப்போ அது ஏற்படுறது ஏற்படாதது யாருடைய கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. சார் என்ன செய்ய வேண்டியது? பெரிய பிரமாதமான விஷயம் கிடையாது, அவசியமான காரியத்துக்கு போங்க, முகக்கவசம் போட்டுன்னு போங்க, கைகள் அப்பப்போ போயிட்டு வந்துட்ட பிறகு கழுவுங்க, போனால் வீட்டில் குளிச்சிருங்க. எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதை வந்து வெளியிலேருந்து வர பொருள் எதாக இருந்தாலும் சரி, அதை முழுமையான அளவுக்கு வந்து ஒரு கிருமி நாசினியோ இல்லை வேறு எந்த வகையிலாத கிருமியோ தொற்று ஏற்படாமல் இருப்பதற்கு எல்லா விதமான நடவடிக்கை எடுத்துகிட்டு உள்ள வைங்க. ஸோ இந்த மாதிரி இல்லை கண்டிப்பாக வந்து மத்திய அரசை பொறுத்தவரை நல்ல பல திட்டங்களுக்கு வந்து கை கொடுத்துட்டு வருது, அதில் எந்த விதமான அளவுக்கு வந்து குறை சொல்ல முடியாது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து உரிய அழுத்தம் வந்து மாநில அரசை பொறுத்தவரை கொடுத்து நம்மளுடைய தேவைகள் என்னவோ நிச்சயமாக அந்த அடிப்படையில் வந்து நமக்கு தேவையானதை நேற்று மத்திய அரசுக்கு வாதாடி பெறுவோம். ஓகே. ஓகேப்பா.